ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா காந்தி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருமே எங்கள் அப்பா வீடு எப்படி இருக்குது, காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் கண்டிப்பாக இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஏழைக்கேற்ற குடிசை. பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் எங்கள் அப்பாவோட வீடு. பாத்ரூமா எங்கள் அப்பா வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அப்பா, சித்தி, தம்பி எல்லாரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தீபாவளிக்கு எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனனால எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அப்பா வரப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். அந்ததுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வீட்டோட என்ட்ரன்ஸ். உங்கள் காய் கோணே தெரியுது. வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி, அந்த மாதிரி எல்லா செடியும் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அவுட்ரு தான். இதுவும் கிராமம் தான், ராசிபுரம் எங்கள் அப்பாவோட வீடு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் பா. எல்லார் வீடும் அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தாவாரம். இது என்னன்னு பசல்னோ தாவாரம் தான். சரி ஓகே, இது வந்து தாவாரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்குவாங்க. அசைவமா அசைவம். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தாங்க பாருங்க, நேற்று கறிக்குளம் ஃபுல்லாக சாப்பிட்டு இன்னைக்கு பட்டையை விட்டுட்டு சாமி உண்டு நின்றுட்டு இருக்காரு எங்கள் அப்பா. இவர் தான் எங்கள் டேடி. ஹாய் சொல்லுங்கப்பா. எவ்வளோ தண்ணி அடித்தாலும் எவ்வளோ கறி சாப்பிட்டாலும் மக்கிய நாள் காலேஜ் பட்டை எடுத்துக்குவேன். அதெல்லாம் போய் எங்கள் அப்பாலாம் சரக்கடிக்க மாட்டேன், சும்மா சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. வீடு கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். எங்கள் சித்தி ஒழிஞ்சிக்கிட்டாங்களா? என்ன சித்தி அங்கே பாருங்க, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எங்க சித்தி, என் தங்கச்சி ரித்திகா. எங்க சித்தி இந்த பக்கம் முகத்தை காவி கூடாது நின்று இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஹால். இங்க கிச்சன் செட்டப் இருக்கு பாருங்க. சுருதி, மூணாவது பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா, நாலாவது தலைமை. நம்ம வீடியோல செம்ம அப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஹாய், இவன் தான் எங்க குட்டி தம்பி. எங்க அக்கா மாவுல நான் தான் கட்டிக்கிறவனு சொல்லிரு. அஞ்சு வருஷம் டிஃபரெண்ட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சொத்துக்காக பாத்துக்கலாம். எங்க பாரு, டாட்டா சொல்லிரு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, டாட்டா சொல்றா, பை சொல்லு, இப்படி சொல்லு, இங்க பாரு, பை சொல்லுப்பா, பை. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அப்படி இருக்கான், அவ்வளவுதான். பாங்க சித்தி, அடுத்தது அப்படியே வீட்டுக்குள்ள இங்க வந்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்க வந்து தூங்கிக்குவாங்க. அப்படியே இந்த ஸ்கிரீனை வந்து நவுத்தனா, ஆமா அது பெட்ரூம். ஸ்கிரீனை நவுத்தா பூஜை ரூம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி மூட்டையில வச்சிருக்காங்க. இது வந்து பூஜை ரூம். இங்க பீரோ வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் எங்க அப்பா வீடு, டூர் முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்ட மாதிரி எங்க அப்பா, எங்க சித்தி எல்லாரையும் நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்க கேட்காதீங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழை மரம் அந்த மாதிரி ஹைட் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஆமா, அங்க வந்து மாட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாய் ஒண்ணு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வீடு எல்லாம் இருக்கு. அங்க ஒரு வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வீடு வந்து நிறைய இல்லை, இப்பதான் வந்து இந்த ஊரே உருவாயிட்டு இருக்கு. இந்த ஊர், இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அதாவது இங்க நிலத்து, இங்க வந்து கவர்மெண்ட் நிலம் மாதிரி தான் கொடுத்தாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடு கட்டினதுனா எங்க அப்பா தான். இந்த வீடு எங்க அப்பா கட்டினாரு. எங்க அப்பா கட்டினதை பார்த்து அவங்க ஒரு மூணு வீட்டுக்காரங்க கட்டினாங்க. நாலாவது கட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடி கட்டுறாங்க, மாடி வீடு கட்டுறாங்க. ஃபுல்லா கிராமம் தான், அவங்களுக்கு பாக்குறதுக்கே தெரியும். பச்சை சேர்னு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லை, கரண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. தண்ணி வந்து காசு போட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பா பாத்தீங்கன்னா மூட்டை தொக்கர் வேலைக்கு தான் போறாரு. சித்தி வீட்டுல தம்பி பார்த்துட்டு இருக்கான். நீங்க கேட்ட எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னமா நீ சொல்லு. அதுவா தாத்தா வந்து டெய்லியுமே எதுக்கு தின்னு இருக்கறாங்க? சாமி கும்பிடுறாரு, பக்தி. தாத்தா பக்தியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போறல? நமக்கு கொஞ்சோண்டு பக்தி தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அப்பா வீட்டில் நாங்கள் இருந்தோம். தங்கச்சி வீட்டுக்காரர் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். ஒரு பத்து நாள் வந்து பாப்பா நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு 23ஆம் தேதி என் தங்கச்சிக்கு வந்து பர்த்டே வருது. மூணாவது தங்கச்சிக்கு, பிரித்தி சாவுக்கு வந்து பர்த்டே வரனால
அப்பா வீடு அங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு கேக் வெட்டிட்டு அது கடுத்து நாள் என் தம்பி இருக்கான்ல அவன் பேர் வெற்றி, அவனுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி அடுத்த வர இந்த சனி ஞாயிறு இல்லாமல் அடுத்த சனி ஞாயிறு வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அவங்கவுங்க போயிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா நீங்க கேட்டீங்க அதனால நான் கண்டிப்பா போட்டுட்டேன். சொல்லுமா, நீ என்ன சொல்லுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருமா, இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான் நினைக்கிறேன். தாத்தா தான் நாய் காமிக்கல. எங்க அப்பா கிளம்பிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் ஏன் என்ன விட்டுட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நேற்றுக்கு நைட்டு வரப்போ ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டு வந்தது எனக்கு சேரலை. சேராமல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் ஆகி இங்கே ராசிபுரத்தில் இருக்கிற எம்ஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு அட்மிட்டு. அந்த வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு லைட்டாக அதோட ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்திருக்கிற மாதிரி அட்மிட் ஆயிட்டேன். ஒரு நாலஞ்சு பாட்டில் குளுக்கோஸ் இறக்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டோம். வந்துட்டு திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் இளநி குடிச்சிட்டேன். இளநி குடிச்சனால திரும்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம வயிறு வந்து பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வாமிட்டும் இதுவும் இதாக அந்த மாதிரி இருந்தனால காலையில் ரெண்டு இளநீர் குடிச்சோம். ரெண்டு இளநீர் குடிச்சதும் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன அடுத்தது, திரும்பவும் பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப இன்னொரு டாக்டர் வீட்டுக்கே வர வச்சு ஊசி போட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்கேன். சோபிகாவும் அவங்க அப்பாவும் நேற்றுக்கே ஊருக்கு போயிட்டாங்க. சோபிகா ஸ்கூல் இருக்குன்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஊருக்கு போப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் அவங்க பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டாங்க. ஒரு பைக் தான் இருக்கு. ஆமா, இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா போலாமாப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க அப்பா கிளம்பிட்டாரு, நாங்களும் கிளம்புறோம். ஆமா ஆமா, எங்க அப்பா வந்து எங்களை வீடு விட்டு துரத்துறாராம். சரி, அப்ப நீங்க தீபாவளிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இனிமே மறுபடியும் பேக்கெட்ல காசு சேர்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு போனோமே, அப்பா பொக்குன்னு போயிருவாரு. நீங்க வந்தா பாத்தீங்களா வீட்டை விட்டு துரத்துறங்கிறாரு எங்க அப்பா. இருக்கட்டும், சரி. இப்ப எல்லாரும் டாட்டா சொல்லிடுங்க. எல்லாருக்கும் பாய். நாங்க இப்பதான் சண்டை பண்ணிக்கோ, பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளா பேசுறது இல்ல, சண்டையில இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் கேக்குறாங்க, உங்க அப்பா கிட்ட பேச மாட்டீங்களா, உங்க சித்திட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதனால சொல்லி முடிச்சேன். அவங்களுக்கு வீடியோ பண்ண டைம் சரியா இருக்கிறதுனால நான் வந்து பேச டைம் இல்ல. இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது தான் பேசிக்கணும். முக்கியமா போன் பண்ணி ஏதாவது விஷயம்னா முக்கியமா பேசிக்கும். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா. இவன் தான் எங்க பக்கத்து வீட்டு தம்பி, எனக்கு வந்து மாமா பையன் சொல்றேன். என்னடா தின்னூர் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒரு மாசம் ஆகுது அக்கா, பத்து மாசம். என்ன பேரு? யஷ்வந்த். அவன் ரிஷ்வந்த், இவன் யஷ்வந்தா? அப்ப ரிஷ்வந்த் யாரு? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு. ஏண்டா வீட்டுல இருக்கிற எல்லா பவுடரும் நீ அடிச்சுக்கிட்டியாடா? எங்க மாமா வேலைக்கு போற காசு எல்லாம் பவுடர் காசு சரியா போயிட மாட்டேங்குது. பாய்.